வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 232. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செயின்ட் ஸ்டார்டர் ஹாஸ்பிட்டல் ஐஷா மித்ராவை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வெளியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. அருண்மா ஐஷா குண்ணாகதில்ல அகிலம்மா அருண் கண்ணை தொடச்சி விட்டு, உண்ணாகாத அருண் நீ வேணா பாரு, ஐஷா நல்லபடியாக உங்கள்கிட்ட வருவான். வணிச்சா உங்கள் இருக்க ஐஷா பற்றி மட்டும்தான் கவலை இல்லை, நீங்கள் என் பொண்ணு தானே வழியில் துடிச்சா, அவளை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டீங்க. அகிலா வணிச்சா என்ன பேசுகிறேன்னு, இங்கெல்லாம் ரெண்டு பேரையும் பற்றி தான் கவலைப்பட்டுருக்காங்க. வணிச்சா ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையா நீ. ஆதிக்கோமா அத்தை ஏற்கனவே எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க, நீங்கள் வேறு என்ன டென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. வணிச்சா என் பொண்ணுக்கு என்னாச்சோ நான் ஃபீல் பண்ணுறேன், என் கவலை உங்களுக்கு எப்படி புரிஞ்சா. புருஷ் வணிச்சா கொஞ்சம் நேரம் சும்மா இரு. வணிச்சா சைலண்ட்டாக இருக்காங்க. அருண் ரொம்ப அழறாரு. அருண் ஷாம் அவரை கன்சல்ட் பண்ணுறாங்க. அகிலாமா கவலையாக இருக்காங்க. அப்போ ஸ்ரீஜா வராங்க. அகிலா ஸ்ரீஜா ஐஸ்டாக்கு மித்ராக்கு என்னாச்சு. ஸ்ரீஜா அகிலா முதல்ல நீ டென்ஷன் ஆகாமல் நார்மலாக இரு. அருண் ஆண்டி ப்ளீஸ் ஐஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள். ஸ்ரீஜா அருண் ஐஷா மித்ரா ரெண்டு பேருமே இப்போ நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அருண் ஆனால் என்ன ஆண்டி. ஸ்ரீஜா நான் சொல்கிறத கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க. அகிலா ஸ்ரீஜா எங்களுக்கெல்லாம் பயந்தான் அதிகமாகுது, சீக்கிரம்னு சொல்லு. அப்போ பாட்டியும் பட்டமாக வராங்க. அகிலா அத்தை நீங்கிங்க இங்கே. பாட்டி என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல அதான் வந்தேன். அகிலா ம் சரியத்த. ஆதி ஆண்டி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஸ்ரீஜா அகிலா ஐஸ்வர்யா மித்ரா ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டாங்க. அகிலா அவங்க என்ன சாப்பிட்டாங்க எப்பவும் போலதான். ஸ்ரீஜா அது அகிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டாங்களா. வணிச்சா மித்ரா சாப்பாடு தான் சாப்பிட்டா. ஸ்ரீஜா அப்போ ஐஸ்வர்யாவுக்கு அவள் தான் ஊட்டி விட்டா. எல்லோரும் வணிச்சாவை பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். பட்டம்மா ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸை கொடுத்துட்டு அகிலாம்மா கொடுத்த சாப்பாடு பிளேட்டை ஆதிக்கிட்டே கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அப்போ மித்ரா வந்து அவங்க வழியை மறைக்கிறான். மித்ரா ஏ பட்டம்மா யாருக்கு இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற. பட்டம்மா அது அம்மா தான் பறவை கொடுக்க சொன்னாங்கம்மா. மித்ரா ஓ அந்த பறவைக்கு ஸ்பெஷல் சாப்பாடா. அவளோ ஒரு ஆளுன்னு அத்தவளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. சே என்ன பண்ணுற இந்த எங்கிட்ட கொடுத்துட்டு அந்த பறவைக்கு வேறு கொண்டு போ. பட்டம்மா இல்லைம்மா அம்மா பறவை கொடுக்க சொன்னது. மித்ரா ஏ உனக்கு சொன்ன புரியாதா, போய் அவளுக்கு வேறு கொண்டு போகணும். பட்டம்மா கையில் இந்த பிளேட்டை பிடுங்கிட்டு போகிறான். பட்டம்மா வேறு வழி இல்லாமல் கிச்சனுக்கு போய் வேறு பிளேட்டில் சாப்பாடு போட்டுக்கொண்டு போய் ஆதிக்கிட்டே கொடுக்குறாங்க. இங்கே மித்ரா டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான். அப்போ ஐஸ்வர்யா வந்து மித்ரா பக்கத்தில் உட்கார்றா. மித்ரா வா ஐஸ்வர்யா நீ சாப்பிட்டியா. ஐஸ்வர்யா இல்லை மித்ரா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, அந்த சமையல்காரிக்கு எவ்வளோ மரியாதை பார்த்தியா, அவளுக்கு பரம்பரை நகை போட்டு விட்டுருக்காங்க, அதை பார்த்து அம்மா என்ன திட்டுறாங்க. மித்ரா விட ஐஸ்வர்யா அதான் அம்மா ஒரு பிளான் சொல்லியிருக்காங்களே அதை நீ பண்ணா அந்த பார்த்தி கிடச்ச மாதிரி தான் உனக்கு கிடைக்கும், இனி அதை பற்றி குழப்படாமல் சாப்பிடுன்னு ஐஸ்வர்யா கூட்ட போகிறான். ஐஸ்வர்யா இல்லை மித்ரா நீ சாப்பிடு நான் அப்புறம் சாப்பிட்றேன். மித்ரா நான் ஃப்ரெண்டு தானே நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா. ஐஸ்வர்யா அப்படிலாம் இல்லை சரி கொடு. மித்ரா விட்டுறத சாப்பிட்றா. வணிச்சா அவங்கள பார்க்குறாங்க. வணிச்சா மைனஸ் பாடுறான். நம்ம போன ஐஸ்வர்யா நல்லாவே கைக்குள்ளே போட்டிருக்கான்னு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா மித்ரா ரெண்டு பேரும் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. ஃப்ளாஷ் பேக் க்ளோஸ். வணிச்சா மித்ரா வயசும் ஒரே பிளேட்டில் தான் சாப்பிட்டாங்க. ஸ்ரீஜா எஸ் அகிலா அவங்க ரெண்டு பேருமே எதையும் ஒன்றா ஒரே டைமில் தான் சாப்பிட்ருக்காங்க, ஆனால் அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஐஸ்வர்யா மித்ரா ரெண்டு பேருக்குமே யூட்ரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. நல்லவேல அவங்க ரெண்டு பேராக சாப்பிட்டதால எஃபெக்ட் கம்மியாக இருக்குது. அவங்க யூட்ரஸ் புண்ணாகி இருக்குது. ஒரு வேளை அதை ஒரே ஆள் சாப்பிட்ருந்தா அவங்க யூட்ரஸே எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். எல்லோரும் ஷாம ஷாக் ஆகிறாங்க. ஸ்ரீஜா ரெண்டு பேருக்குமே ஸ்டமக் புண்ணாகி இருக்குது. கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருந்தால் அவங்க உயிரே போயிருக்கோம். அருண் வணிச்சா தாக்ஷாயினி அழறாங்க. ஸ்ரீஜா கரெக்டாக சொல்லுனா ஒரு பாய்சன் மாதிரி அது, எங்களால் அதோட நேமை ஃபைன் பண்ண முடியல. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை இந்த மாதிரி ப்ரெக்னண்ட்டாக யாராவது சாப்பிட்ருந்தா அபாஷனாகிறதோடு இனிமேல் உங்களுக்கு குழந்தையே பிறக்க முடியாமல் போயிடும், அவங்க உயிரையும் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். ஐஸ்வர்யா மித்ரா கம்மியான டோஸ் சாப்பிட்டதால ஓகே, இல்லைன்னா ஐஸ்வர்யா மித்ரா ரெண்டு பேருமே குழந்தைய பித்தக்க தகுதி இழந்திருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் ஒன் வீக்கில் அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. அகிலா ஸ்ரீஜா லியூஸ்
அருண் ப்ரோ, யசு ப்ரோ, ஆதி டே ஒன்றில்லடா, அதோ ஒன்றும் அகலியில் விட்டுடா. அருண் ஆதி ஹக் பண்ணிக்கிறாரு. வணச்சா மைன்வைஸ் ஸ்ரீஜா சொல்லிட்டு போகிறத பார்த்தா நம்ம பாரதி கொடுத்த மாதிரி தான் இவங்க சாப்பிட்ருப்பாங்களா? இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஐஸ்ட்ரை என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியல. ஆ, மட்டனா மாட்டிக்கிட்டோம், ஆனால் நாம் சிக்கக்கூடாதுன்னு வணச்சா மனசுக்கு என்னமோ பிளான் போட்டு கோமம் வந்து பட்டமாக வடிக்க கை வாங்குறாங்க. அகிலா, வணச்சா இப்போ எதுக்கு பட்டமாக வடிக்க போகிறேன்? வணச்சா பின் என்ன நீ? இவ தான் என் பொண்ணுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணியிருப்பா. ஏய் சொல்லடி, என்ன கலந்து கொடுத்தேன் பொண்ணுக்கு? பட்டமா மா, நான் எதுவும் கொடுக்கலம்மா. வணச்சா ஏய் பொய் சொல்லாமல் சொல்லடி, யார் சொல்லி என்னத்தை கலந்து கொடுத்தேன் பொண்ணுக்கு? பட்டமா நான் தான் சொல்கிறேன், இல்லைம்மா நான் எதுவும் கொடுக்கல. வணச்சா பொய் சொன்னோ, நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்லடி. அகிலா வணச்சா என்ன பேசிகிட்டு இருக்கனே, பட்டமையன் அப்படி பண்ண போகிறாங்க? வணச்சா அந்த பாரதி பண்ண சொல்லியிருப்பானே. ஆதி கோவமாக அதின் கத்துறாரு. வணச்சா என்ன ஆதி, நீ கத்துறனா பயந்துடுவேண்ணா? அதான் உண்மை. அகிலானே அவளை மூத்த மரம்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இனி அந்த வீட்டில் அவளோட ராஜ்யம்தான். அவள் வயிற்றில் விளையாட குழந்தை மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வாரிசாக இருக்கணும்னு நினச்சேன். நினச்சிருப்பா, எங்கள் ஐஸ்வர்யாக்கு வீட்டில் குழந்தை பிறந்தா அவங்க குழந்தைங்களும் வாரிசாக இருப்போதுன்னு அவங்களுக்கு பட்டமா மூலியமாக சாப்பாடில் குழந்தைய பிறக்கக்கூடாதுன்னு எதையோ கலந்து கொடுத்துருக்கா. அவளை என்ன பொண்ணோ, அவள் கெட்ட எண்ணத்துக்கு அவள் வயிற்றில் இருக்க குழந்தை இந்த பூமிக்கு வராதுன்னு சொல்ல ஆதி கோபமாக வணச்சா அடிக்க கை வாங்குறாரு. அகிலா ஆதி வேணா விடு. ஆதிம்மா அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? அகிலா ப்ளீஸ் ஆதி கொஞ்சம் பொறுமையாக இரு. ஆதி எதுவும் சொல்ல வர்றாரு. அப்போ பட்டமா மா, நான் ஒன்று சொல்லாமா? அகிலா என்ன பட்டமா? பட்டமா மா, ஐஸ்வர்யாவும் மித்ராமாவும் சாப்பிட்ட சாப்பாடை பாரதி சாப்பிட்ருக்க வேண்டியதுமா. ஆதி ஷாக்கா பட்டமாவை பார்க்குறாரு. அகிலா என்ன சொல்கிற பட்டமா நீ? பட்டம்மா ஆமாம்மா, பாரதி கொடுக்க சொல்லி நீங்கள் எங்கிட்ட கொடுத்த சாப்பாடு தான் மா மித்ராமா என் கையிலேருந்து பிடுங்கிட்டு போனாங்க. அதை தாம்மா மித்ராமாவும் ஐஸ்வர்யாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பாரதிக்கு வேறு சாப்பாடை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டுமா? அகிலாமா ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. வணச்சா பார்த்தீங்களா நீ, கடைசியில் நீங்கள் அந்த பாரதி கொடுத்த சாப்பாட்டில் தான் இன்னமும் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்த சதிகாரி பாரதியோட வேலை தான். தாக்ஷாணி ஆமாம், அந்த பாரதி தான் இன்னமும் பண்ணியிருக்கா. அவள் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆதி சத்தமாக கொஞ்சம் நிறுத்துறீங்களே எல்லோரும், என் பாரதி வைத்துட்டுருக்கேன் எங்கள் குழந்தைய கொள்ள பிளான் போட்டு யாரோ பண்ண வேலை இது. அது யாருன்னு இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று, என் பாரதிக்கும் குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆகியிருந்துச்சு. இப்போ இந்த ஆதித்யோட இன்னொரு முகத்தை பார்த்துருப்பீங்க. அகிலாமா ஆதி பக்கத்தில் வராங்க. அகிலாமா கண்ணீரோட, ஆதி நான் பாரதிக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுத்துட்டா, வேறு எதுவும் கலக்கலை. ஆதி அகிலாமா கையை பிடிச்சி, எனக்கு உங்களை பற்றி தெரியுமா, ஒரு நாள் நீங்கள் ஒரு உயிராளிக்கு நினச்சிருக்க மாட்டீங்க. அகிலாமா கண்ணீரோட ஆதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆதி அகிலாமாகிட்டிருந்து விலகி பட்டம்மாவை பார்த்து, பட்டம்மா அம்மா உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுத்த அப்புறம் நீங்கள் அதை நேராக கொண்டு போகும்போது தான் மித்ரா அதை வாங்கினாளா? பட்டம்மா இல்லை தம்பி, அகிலாமா போனதும் ஐஸ்வர்யாமா வந்து ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் பாரதிக்கு சாப்பாடு கொடுத்து வந்து போட்டு தருவான்னு கேட்டது கோவப்பட்டாங்க. அதனால் நான் பிளேட்டை வச்சுட்டு அவங்களுக்கு ஜூஸ் போட போயிட்டேன். ஆதி ஓ பயிஷ்ராது, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தா அப்படி தானே? பட்டம்மா ஆமாம் தம்பி. அருண் ப்ரோ, ஐஸ் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா ப்ரோ. ஆதி நான் ஒன்று எதுவும் கேட்கல. அருண் தாக்ஷாணி என்ன ஆதி, என் பொண்ணு மேலே பள்ளி போட பார்க்குறியா? ஆதி இங்கே பாருங்கள், யாரும் பேசக்கூடாது, மீறி ஏதாவது பேசுகிறீங்க அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆதி ஃபோன் எடுத்து சிந்து கால் பண்ணுறாரு. சிந்து ஹலோ சொல்லுங்கண்ணா, ஐஸ்வர்யா மித்ராக்கு இப்போ எப்படி இருக்கு? ஆதி அவங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்காங்க. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சிந்துமா, ஆனால் அதை பாரதிக்கு தெரியக்கூடாது. சிந்து என்னன்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். ஆதி சொல்கிறேன், அம்மா பாரதி என்ன பண்ணுறா? சிந்து அச்சோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தானா, ஐஸ்வர்யாக்கும் மித்ராக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு புலம்பிகிட்டே இருந்தா. திடீர்னு ரொம்ப வாமிட் பண்ணிட்டா, இப்போ தான் அவளை ரூமில் படுக்க வச்சுட்டு வந்தேன், தூங்குறானா? ஆதி கண் கலந்து பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ம் ஓகேடா, நீ என்ன பண்ணுற, நம்ம வீட்டு கிச்சன் அப்புறம் ஐஸ்டா ரூம் ரெண்டு பிளேஸ்லேயும் தேடு. டவுட் படுற மாதிரி ஏதோ மெடிசன் இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணப்படா. சிந்து ஏண்ணா என்னாச்சு? ஆதி சொல்கிறம்மா, நீ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி பண்ணு. சிந்து சரி, நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஆதி ம், ஆதிம்மா ஐஸ்டா தான் அதுக்கு ரீசன் தெரிஞ்சுது, நான் அந்த மேடமே எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் என்னோடய முடிவு கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ஐஸ்டா என் தம்பி ஒய்ஃப்ன்றதுனால தான் அவை இவ்வளோ நாள் பாரதி கஷ்டப்படுத்த போது கூட பொறுமையாக இருந்தேன். ஆனால் அவங்க இந்த பூமிக்கு வர இருந்த ஒரு சின்ன உயிராளிக்க நினச்சிருக்காங்க.
அதுக்கான தண்ணி அவங்களே இப்போ அனுபவிக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு என் பார்வதி என் பொண்ணு வந்துட்டு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அதை நம்ம வீட்டில் இருக்கவங்கனாலேயே கேடுன்னா நான் அவங்க கூட சண்டை போட்டு போராடிட்டு இருக்க முடியாது. பெட்டர் அவங்க கிட்டேருந்து விலகி இருந்துடுறேன். அகிலா, நீ என்ன சொல்கிற ஆதி? ஆதி, இப்போ அதை விடுங்கம்மா. அருண், ப்ரோ, நீ ஐசோ சந்தேகப்படுறியா? ஆதி, அருண் ப்ளீஸ், என்னை எதுவும் கேட்காத, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. ஆதி கோபமாக தள்ளி போய் நிற்கிறாரு. சிந்து, சிந்து கிச்சன் ஃபுல்லாக எதாவது இருக்கான்னு தேடுறான். ஆனால் எதுவும் இல்லை. மேலே ஐஸ்வர் ரூம் போகிறா, ரூம் ஃபுல்லாக தேடுறான். ஆனால் அங்கேயும் எதுவும் இல்லை. அதனால் ஆதிக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்கிறான். அப்போ ஏதாச்சும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட பார்க்குறான். அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடையில் என்னமோ தெரியுது. சிந்து அதை பார்த்து கீழே குனிச்சு எடுக்கிறான். அது அந்த பாய்சன் பாட்டில். ஐஸ்டா டஸ்ட்பினில் போடும்போது அது தவறி ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட விழுந்துடும். ஐஸ்டா அவசரத்தில் கவனிக்காமல் போயிடுவா. சிந்து, என்ன ஏதோ மருந்து மாதிரி இருக்குது. சரி, இதை ஃபோட்டோ எடுத்து ஆதி என்ன கணிப்பில்லான்னு சிந்து அதை ஃபோட்டோ எடுத்து ஆதிக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆதி கால் பண்ணுறா. ஆதி ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாரு. ஆதி, சொல்லு சிந்து, எதாவது கிடச்சிதா? சிந்து, அண்ணா, ஐஸ்டா ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட ஒரு காலி மருந்து பாட்டில் இருந்துச்சு. அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது மட்டும்தான் இருந்துச்சுன்னா வேறு எதுவும் இல்லை. ஆதி, ம், சரிம்மா, நான் பார்த்துக்கோ, நீ பார்வதி பார்த்துக்கோ. சிந்து, ம், சரியண்ணா. ஆதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேறு யாருக்கோ கால் பண்ணுறாரு. நர்ஸ் வந்து ஐஸ்வர்யா கண் முடிச்சு தான் சொல்கிறாங்க. எல்லோரும் ஐஸ்வர்யாவை பார்க்க உள்ளே போகிறாங்க. ஆதி மட்டும் வெளியவே நிற்கிறாரு. அருண் உள்ளே போய் ஐஸ்வர்யா ஷோல்டரில் கை வைக்க ஐஸ்வர்யா கண்ணை திறந்து பார்க்குறான். அருண், ஐசு, உனக்கு இப்படி இருக்கு? ஐஸ்வர்யா, வயிறு வலிக்கு தரோன்னு எனக்கு என்னாச்சு? அப்போ ஆதி உள்ளே வர்றாரு. ஆதி, நான் சொல்கிறேன் ஐஸ்வர்யா மேடம். ஐஸ்வர்யா ஆதி பார்க்குறான். ஆதி ஃபோனில் இருக்க அந்த மெஸ்டினோட ஃபோட்டோவை ஐஸ்வர்யாட்ட காமிச்சு, பார்வதி வயிற்று இருக்க குழந்தைய அபார்ஷன் ஆகணும், அவளுக்கு இனிமேல் குழந்தைய பிறக்கக்கூடாதுன்னு, அம்மா அவளுக்கு கொடுத்த சாப்பாட்டில் நீ கலந்திருந்த விஷயம், அதை சாப்பிட்டது பார்வதியில், நீயும் மித்ராவும், ஐஸ்வர்யா ஷாக்கு, அவள் ஃபேஸ்லாம் ஸ்வீட் ஆகுது. அகிலா, ஆதி, ஆதி, மா, இவ தான் இந்த பாய்சனை கலந்துருக்கா என் பார்வதிக்கு. ஆனால் கடவுள்னு ஒன்று இருக்காருல்ல. அருண், ஐஸ்வர்யா, ப்ரோ சொல்கிற மாதிரி நீ தான் அன்றைக்கி அந்த மருந்து கலந்து கொடுத்தியா? ஐஸ்வர்யா, இல்லை அருண், நான் எதுவும் பண்ணல, நான் ஏன் அவளுக்கு மருந்து கொடுக்க போகிறேன்? ஆதி ஏதோ தப்பாக பிடிச்சிட்டு பேசுகிறாரு. ஆதி கோபமாக அங்கே டேபிள் மேலே இருக்க மெடிசின் ட்ரேவை தட்டி விடுறாரு. ஆதி, பொய் சொல்லாத, நீ கலக்காமல் இந்த மருந்து எப்படி உன் ரூமுக்கு வந்துச்சு? பட்டமாக பார்வதிக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது நீ மட்டும்தான் கிச்சனுக்கு வந்திருக்க, எல்லாம் உன்னோட வேலை தான். ஐஸ்வர்யா பயந்து போய் ஆதி பார்க்குறான். அருண், உன்னை போய் நம்ம நேடி, நீ எப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு ப்ரோ கிட்ட சொன்ன. ஆனால் நீச்ச, ஆனால் நீ மனசு ஜென்மமே இல்லை ராட்சசி. ஐஸ்வர்யா அழுதுட்டு, அருண்ணா, அருண் பேசாதன்னு கத்துறாரு. ஐஸ்வர்யா பயந்துட்டான். சீன் ஃப்ரீஸ்ட்.